பூம் தத்புருஷாஜாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தந்தி பிரேஷோதயா பூவும் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் நிறைய பேர் கேட்குறது இது ஒரு சாதாரணமான கேள்வி தான் ஆனால் இதில் வந்து ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி மூலமாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் வந்து அதன்படி நடந்துக்க சௌரியமாக இருக்குங்கிற விஷயத்தில் வந்து நிறைய பேர் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக அதே சமயத்தில் எளிமையாக கேட்டிருக்கீங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் வந்து வீடு சுத்தம் செய்யலாமா அல்லது பூஜை ஜாமான் வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பூஜை சாமானங்களை அதாவது சாமிக்கு பயன்படுத்தக்கூடிய பூஜை சாமான்களை சுத்தப்படுத்தலாமா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கீங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் இது சாதாரண விஷயம்தான் அந்த காலத்தில் வந்து வீட்டில் வந்து தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு அப்பப்போ தெளிவுபடுத்திகிட்டு இருந்தாங்க அதனால் இந்த விஷயம் உங்களுக்கு பெருசாக ஒரு இல்லாமல் வந்துட்டு இருந்தது ஆனால் இந்த காலத்தில் தாத்தா பாட்டி இருக்கிறது சிரமமாக இருக்குது அப்படியே தாத்தா பாட்டி இருந்தால் கூட அவங்க கூட்டு குடும்பமாக இருக்கிறது வந்து சிரமமாக இருந்துகிட்ருக்குது அதனால் உங்களுடைய வீட்டில் அன்றாடம் செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகளுக்கு கூட பெரிய பெரிய சந்தேகம் வருது அப்படி தான் இயல்பு இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த ஆஸ்ட்ரோ தரிசி மூலமா உங்களுக்கு வேண்டிய அனைத்து விதமான சந்தேகங்களையும் சங்கடம் இல்லாமல் சஞ்சலம் இல்லாமல் தீர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை உங்களுடைய குலதெய்வமே உங்களுக்கு கொடுத்த மாதிரி நினைச்சுக்கோங்க அந்த வகையில் யதார்த்தமான வகையில் யோசனை பண்ணி பார்த்தோம்னு வைங்களேன் அதாவது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வீடு சுத்தம் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வியை யதார்த்தமாக யோசனை பண்ணி பாருங்க கொஞ்சம் அந்த காலத்துக்கு போய் பாருங்களே அதாவது அந்த காலத்தில் வந்து வீடு குடியிருக்கிற வீடு வந்து மண் தரையாக இருந்தது அந்த மண் தரையை சாணம் போட்டு நம்ம மெழுகிற மாதிரி சாணம் போட்டு வீடு வலிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கும் ஈரோடு கோயம்பு கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலம் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான நாட்களில் அல்லது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களில் வீட்டுக்கு வந்து கரை கட்டி சுண்ணாம்பில் வந்து கட்டுறது கோடு போடுவாங்க அது வந்து கரை கட்டுறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கரை கட்டி ச பசும் சாணத்தில் வந்து முழுகிறது அல்லது சாணி பவுடர் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல்ஸை வந்து சாணத்தில் கலந்து அது ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அழகா மூழ்கி வச்சிருப்பாங்க பார்க்கறதுக்கே தெய்வ கடாட்சமாக இருக்கும் நம்ம எவ்வளவு கஷ்டத்தில் கடன் பிரச்சனையில் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருந்தால் கூட காரில் போகும்போதோ பஸ்ஸில் போகும்போதோ பாருங்க அந்த வீடு வலிச்சு சுத்த சிந்த சாணம் போட்டு வழி சேர்ந்து வீட்டை பார்க்கும்போது நம்மளையும் மரியாம ஒரு சந்தோஷமா இருக்கும் குறிப்பா தைப்பொங்கல் சமயத்தில் எல்லா இடத்துலையும் கிருஷ்ணகிரி சம்பந்தப்பட்டதில் சேலம் சம்பந்தப்பட்டதில் தருமபுரி சம்பந்தப்பட்ட ஈரோடு கோயம்புத்தூர் பகுதியில் இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்கிற விஷயத்தை சொல்றோம் அதுக்காக மற்ற இடங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது இது இந்த மாதிரியான ஊர்களில் கொஞ்சம் அதிகமாக இருந்துட்டு இருக்குது அது நம்ம பார்க்கும்பொழுதே சுத்தமாக மனசுக்கு ஒரு ரமையும் இருந்துட்டு இருக்கும் ஆனால் சாணி பவுடர் உபயோகப்படுத்தாமல் பசும் சாணத்தை மட்டும் உபயோகப்படுத்தும் போது உடல் ரீதியாகவும் நல்லது சுவாச ரீதியாக இப்ப சொல்கிறாங்க ியா காத்து அப்படின்னு எவ்வளவு அசுத்தமான காற்றாக இருந்தால் கூட சுத்தமான காற்றை சுவாசிக்கக்கூடிய பக்குவத்தை இந்த சிறு பசுசானம் செய்யுது பொதுவான விதி அந்த வகையில் அந்த காலத்தில் வந்து வீடு அதாவது மண் தரையாக இருந்ததுனால அதுக்கு சாணம் போட்டு மிளகிறது வச்சிருந்தாங்க அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடு வந்து காரை வீடாக இருந்தது அந்த தளம் காரையை காரை போட்டு தளமாக இருந்தது அதுக்கப்புறம் அதை வந்து தண்ணி ஊற்றி கழுவுற மாதிரி வச்சுருந்தாங்க அதற்கப்புறம் வந்து சிமெண்ட் தளமாக இருந்தது அதையும் தண்ணி ஊற்றி கழுவுற மாதிரி வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொசைக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்தது அதுவும் வந்து தண்ணி ஊற்றி கழுவுற மாதிரி இருந்தது இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தற்சமே வந்து அதாவது டைல்ஸ் போட்டுக்கிறது மார்பிள்ஸ் போட்டுக்கிறது இந்த மாதிரி இருந்துட்டு இருக்குது இந்த டைல்ஸாக இருந்தாலும் மார்பிள்ஸாக இருந்தாலும் நம்ம தண்ணி ஊற்றி கழுவுவது இல்லை ஆனால் தண்ணி போட்டு சுத்தமாக துடைக்கிறோம் அது அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணியை தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாப்புன்னு சொல்றோம் இல்லையா தண்ணியில் நனைச்சிட்டு சுத்தமாக முறுக்கிட்டு தண்ணி இல்லாமல் ஈரப்பத்தோட சுத்தம் பண்ண கூடாமல் வச்சுக்கிறோம் இந்த மாதிரி சுத்தம் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிந்தது அப்படின்னா பொதுவாகவே மங்களகரமான நாட்களிலேயோ சுப நாட்களிலேயோ உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வந்து வெளியில் தள்ளக்கூடாது அப்படின்ட்டு எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா சாதாரணமாக ஒரு கோயிலில் வந்து விக்கிரகத்துக்கு பல விதமான அபிஷேகம் பண்ணினதுக்கப்புறம் அந்த அபிஷேகத்தை வந்து விக்கிரகத்தை வந்து தண்ணி ஊற்றி வந்து ஜலம் ஊற்றி ஒரு ஆராதனை பண்ணுறோம் இல்லையா அந்த தண்ணீர் வெளியில் வரும் பொழுது அதாவது ஒரு செப்பிலிருந்து இருந்து தண்ணி எடுத்து ஊற்றும் போது நம்ம தண்ணீர்னு சொல்கிறோம் அதே தண்ணீர் விக்கிரகத்து மேலே பட்டு வெளியில் வரும்போது தீர்த்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதே மாதிரி தான் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் கழிவு பொருட்களாகவே இருந்தால் கூட அதை வந்து எல்லா நாட்களிலும் வெளியே தள்ளக்கூடாது குறிப்பாக மங்கள நாள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாட்களிலேயோ மகாலட்சுமி அம்சம் பொருந்திய வெள்ளிக்கிழமை நாட்களில் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் அது உடைந்த பொருளாக இருந்தாலும் வேண்டாத பொருட்களாக இருந்தாலும் வெளியில் தள்ளக்கூடாது என்ற விஷயத்த சாஸ்திரம் சொல்லியிருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த வேண்டாத பொருள் என்று சொல்லக்கூடிய குப்பையில் உங்களுக்கு வேண்டிய பொருள் ஒன்று போயிடுச்சுன்னு வைங்களே உங்களுடைய அதாவது யோகம் அனைத்துமே போகக்கூடிய சுத்தம் அப்படிங்கிற பேரில் உங்களுடைய தோஷம் வெளியில் போகலாம் அதாவது தோஷம் அப்படிங்கிற மூன்று எழுத்து வெளியில் போகலாம் ஆனால் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகம்ங்கிற மூன்று எழுத்து போகக்கூடாது அப்படி போகக்கூடிய வாய்ப்பு எப்போ இருக்குது அப்படின்னா மங்கள நாள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்கிழமை நாளும் அதே மாதிரி மகாலட்சுமி அம்சம் பொருந்திய வெள்ளிக்கிழமை நாளும் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதிரி நாட்களில் சுத்தம் பண்ணுறதை விட முதல் நாள் இப்போ வெள்ளிக்கிழமை சுத்தம் பண்ணக்கூடாது செவ்வாய்க்கிழமை சுத்தம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க சார் ஆனால் வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடுன்னு சொல்றீங்க செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிடுன்னு சொல்கிறீங்க அப்போ வீடு சுத்தமாக இருக்கணும் அல்ல அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருந்துகிட்டு அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வியாழக்கிழமை இரவு நேரங்களிலேயே வீடு வந்து சுத்தம் பண்ணி வைக்கலாம் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைக்கு முன்னாடி திங்கட்கிழமை மாலை நேரங்களில் வீடு சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் வீடு சுத்தம் அப்புறம் வெள்ளிக்கிழமையும் நம்ம சுத்தம் பண்ணலாம் ஆனால் முதல் நாள் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறு மறுமுறை சுத்தம் பண்ணக்கூடிய வாய்ப்பை மட்டும் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் வச்சிக்கலாம் ஆனால் பூஜை சாமானை வந்து முதல் நாளே சுத்தம் பண்ணி வைக்கணும் எதற்காக முதல் நாள் சுத்தம் பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை வந்து சுப நாளாக இருந்து முகூர்த்த நாளாக இருந்து மகாட்சி அம்சம் பொருந்திய நாளாக இருக்கிறதுனால அதே சமயம் செவ்வாய் கிழமை வந்து மங்களகரமான நாளாக இருக்கிறதுனால அந்த நாளில் நீங்கள் அதிகாலையில் எழுந்திரிச்சு சாமி கும்பிடக்கூடிய அதாவது எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிறீங்களோ அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ண இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு மட்டுமே நீங்கள் உடல் உழைப்பை ஏற்படுத்தினீங்க அப்படின்னா தீர்க்கமாக திவ்யமாக உடம்புல வந்து டயர்டு அதாவது வந்து ஒரு சோம்பேறித்தனம் இல்லாமல் நீங்கள் சாமி கும்பிட முடியும் ஆனால் வெள்ளிக்கிழமை காலையில் எந்திரிச்சு வீடும் சுத்தம் பண்ணி பூஜ ஜாமானும் சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் சாமி பண்ணக்கூடிய பிரார்த்தனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டீங்க அப்படின்னா முழு மனதோடு ஈடுபட முடியாது அதுவும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணக்கூடிய இந்த பிரார்த்தனைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விரதம் இருக்கிற மாதிரி அதாவது சாமி கும்பிட்றதுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிடுவோம்னு வச்சிருப்போம் அந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் சில குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கூட பல்ல ஊத்த மாட்டாங்க சாமி கும்பிட்டதுக்கு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் பிரார்த்தனை பண்ணதுக்கு சாமிக்கு நெய் விளக்கு ஏத்தினதுக்கு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றன்னு ஒரு விளக்கத்தை வச்சிருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்க அந்த நாள் வந்து வெறுவயத்தோடு வீடு சுத்தம் பண்றது பூஜ ஜாமான தேய்க்கிறது அதுக்கப்புறம் பூஜை சம்மந்தப்பட்ட சாமி அலங்காரம் பண்றது இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுது நேரம் அதிகமாயிரும் நேரம் பத்தாது அப்படிங்கறத பொதுவான விஷயமா இருந்துட்டு இருக்கோம் அதனால ஒரே நாள்ல அத்தனை வேலையும் செய்யறதுக்கு முதல் நாள்லயே பூஜை ஜாமானத்தை வந்து தேய்ச்சி விளக்கி வைக்கிறது சிறப்பாக இருந்துட்டு பொதுவாகவே சுவாமிக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பூஜை தட்டாக இருந்தாலும் சரி மணியாக இருந்தாலும் சரி அதை உட்பட பூஜை ஜாமான்கள் அனைத்துமே வந்து சுத்தமான அதாவது வெள்ளிக்கிழமை நாட்களிலேயோ சுப நாள் என்று சொல்லக்கூடிய மங்கள நாள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாட்களில் சுத்தம் பண்ணுறது அவ்வளவு ஐதீகமாக இருக்காதுன்னு எதனால் சொல்கிறோம் அப்படின்னா சாமியுடைய அந்த பகவானுடைய அருள் நீங்கள் ஒரு சாமிக்கு வந்து ஒரு பூஜை தட்டோ அல்லது பூஜை சம்பந்தப்பட்ட ஜாமான்களோ தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது அந்த பூஜை ஜாமான்களுக்கும் ஒரு விதமான அருள் நிறைந்திருக்குது ஒரு பூஜை சாமான் நீங்கள் வா போது கடையில் ஒரு பொருளாக திறந்துட்டு இருக்கும் அதே போஜ ஜாமான் திரும்பவும் சொல்றேன் ஒரு பூஜை ஜாமான வாங்கும் பொழுது அது ஒரு பொருள் அதே பூஜை தொடர்ந்து பூஜைக்கு பயன்படுத்தும் போது அது கடவுளுடைய அருள் மறந்துட வேண்டாம் அந்த கடவுளுடைய அருள் நிறைந்த நிறைந்த அந்த பொருட்களை மங்கள நாள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாட்களிலேயோ மகாலட்சுமி அம்சம் பொருந்திய அதாவது வெள்ளிக்கிழமை நாட்களிலேயோ சுத்தம் பண்ணுவதை விட அதற்கு முதல் நாள் இரவு சுத்தம் பண்ணுவது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் அதே மாதிரி வீடு எவ்வளவு சுத்தம் பண்ணியிருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள வந்து பூஜை பூஜை இறை இருக்கும் இல்லையா அந்த பூஜை இறையில் வந்து இரண்டு மூளை அல்லது நான்கு மூளை அதாவது மூளை பகுதியில் வந்து நான்கு இடத்துல வந்து ஒரு அகல் விளக்கில் உப்பு கல் வச்சு நீங்கள் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வீட்டில் சுத்தம் பண்ணின வீட்டில் ஏதாவது தீய சக்திகள் வருவதற்கு முயற்சி பண்ணினால் கூட அந்த தீய சக்திகளை வரக்கூடிய தீய சக்திகளை வாசலிலேயே நிறுத்தி வைக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு உங்களுடைய பூஜை இறையில் வைக்கக்கூடிய அகல் விளக்கில் வைக்கக்கூடிய மண் விளக்கில் வைக்கக்கூடிய கல் உப்பு கிருந்துட்டு இருக்குதுங்கிற விஷயத்தை நீங்கள் நாளடைவில் புரிஞ்சுக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் இல்லமாக இருந்தாலும் உங்களுடைய உள்ளமாக இருந்தாலும் அதை சுத்தமாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா சத்தம் இல்லாத முன்னேற்றங்களை சந்திக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு செஞ்சு ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்